பிரைஸ் லவ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எப்போதும் கத்தர் என் கூடவே இருக்கா, நான் என்ன செய்யணும் அப்படின்றத பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த கேள்வி வந்து அனைவருடைய மனசுல இருக்கும், எப்பயுமே ஆண்டவர் என் கூட இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும், அதுக்கு நான் எப்படி இருக்கணும் அப்படின்னு. அதற்கான விடையை தான் நம்ம வந்து வேதத்தின் அடிப்படையில் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். முதலாவது பார்த்தோம் அப்படின்னா, பொறாமைப்பட்டால் கத்தர் நம்மை விட்டு வந்து போய்விடுவார். அதாவது நம்ம கூட ஆண்டவர் இருந்தாலும் நம்ம அடுத்தவங்களை பார்த்து பொறாமைப்பட்டு, எல்லா மனிதர்களுக்கும் பொறாமை வருவது இயற்கை, ஆனால் அது வந்ததுமே இயேசு நாமத்தினாலே அப்பாலே போ சாத்தனே, ஆண்டவர் எனக்குன்னு ஒரு ஆசீர்வாதம் வச்சுருக்கார் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அந்த இதில் வந்து வந்துடும். ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடக்கூடாது. அப்படி ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போன ஒரு நபர் யார், அவரை விட்டு ஆண்டவர் போனதை பற்றி நம்ம ஒன்று சாம்பேல் 18:9-10 நம்ம படிக்கிறோம். அதாவது இதை பற்றி நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோஸ்லாம் படிச்சிருக்கோம். வேற யாரும் இல்லை, சவுல் ராஜா தான். தாவீது ராஜா வந்து அந்த கோலியாத்தை கொண்டு வந்ததுக்கப்புறம் ஸ்திரீகள் வந்து பாட்டி பாடி பயங்கரமாக ப்ரைஸ் பண்ணுவாங்க. அதாவது சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 அப்படின்னு சொல்லி பாடுவாங்க. அப்படி பாடினதுமே வந்து சவுல் ராஜாவுக்கு வந்து ரொம்ப பொறாமையாக வந்துடும். இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கும், அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாக இருந்தது, அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, தாவீதுக்கு 10,000 எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்க மாத்திரம் அவனுக்கு குறைவாக இருந்தது என்று சொல்லி, அன்னால் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மக்காரமாய் பார்த்தான். அதாவது பொறாமையோட பார்க்கிறாரு. மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிட்டு, அப்படியே வந்து இறங்குச்சு. அடுத்து வந்து நீங்க 12 பாத்தீங்கன்னா, கத்த தாவீதோட கூட இருக்கிறார் என்றும், தன்னை விட்டு விலகி போனார் என்றும். அது வரைக்கும் ஆண்டவர் வந்து சவுலோட தான் இருக்கிறார், ஆனா என்னைக்கு அவர் பொறாமைப்பட்டு ரொம்ப வேகம் அந்த ஒரு மாதிரி பொறாமை கண்ணோடு வந்து பார்க்க ஆரம்பிச்சிடும், அன்னைக்கே கத்தர் சவுளை விட்டு வெளியே போய்விட்டார். ஆனால் நம்ம வந்து கத்தர் நம்ம கூட இருக்கும்னு நம்ம ஆசைப்பட்டோம்னா யாரை பார்த்தே பொறாமப்படக்கூடாது. நமக்குன்னு இருக்கிற ஆசீர்வாதம் எப்பயுமே நமக்கு வந்து சேரும், நம்மளோடையும் இருக்கும். அதனால் அந்த ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். அடுத்து வந்து எப்போதுமே வந்து ஆண்டவர் நம்ம கூட இருக்கணும் அப்படின்னா வந்து ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தெல்லாம் நம்ம எப்பயுமே செஞ்சுட்டே இருக்கணும். அதனால் நாங்கள் வந்து இன்னொரு ஒரு வீடியோ போடுறோம், ஆண்டவருக்கு பிரியமான காரியங்கள்லாம் என்ன என்ன அப்படின்றது நான் இப்பயும் ஒரு டைம் சொல்கிறேன். நம்ம வேதத்தில் நிறைய இடத்துல வந்து இந்தந்த விஷயத்தெல்லாம் ஆண்டவர் வந்து பிரியமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறேன். ஒரு நன்மை செய்கிறதா இருக்கலாம், இல்லை உற்சாகமாக கொடுக்குற மாதிரி இருக்கலாம், ஆண்டவருக்கு துதி செலுத்துகிறேன், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து ஆண்டவர் பிரியமாக இருக்கார். அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக ஆண்டவர் நம்ம கூட இருப்பார். அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம் மூணாவதாக, நம்ம ஆண்டரை என் கூட இருக்கணும் அப்படின்னா நம்ம யார் மேலேயும் கசப்பாக இருக்கக்கூடாது. முக்கியமாக நமக்கு ஒருவேளை கோபம் வரலாம், எரிச்சல் வரலாம், என்னடா இந்த நம்பர் இப்படி இருக்காங்களே அப்படின்னு நம்ம பகுதியில் நியாயமாகவே இருந்தாலுமே நம்ம அடுத்தவங்க மேலே வந்து ரொம்ப கசப்பை இருதயத்தில் வந்து வச்சுட்டே இருக்கக்கூடாது. சில பேர் 10 வருஷம் 15 வருஷமாக வந்து அந்த கசப்பை வந்து சுமந்துட்டே இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும்போது ஆண்டர் வந்து நம்ம கூட சொல்லுவார், நீ மன்னிச்சிரு மன்னிச்சிருன்னு ஆவியானவர் உணர்த்தி கொண்டே இருப்பார். அப்போ நம்ம கண்டிப்பாக வந்து ஆவியான சொல்கிற நேரம் ஒருவேளை நம்மளால் மன்னிக்க முடியாட்டினாலுமே, ஆவியானவரே என்னால் முடியல, ஏன்னா அந்த காயம் ரொம்ப இருக்குது, ஆனால் எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறப்ப ஆண்டவர் நிச்சயமாக அந்த கசப்பின் வேரை வந்து எடுத்து போடுவார். ஏன் இப்படி பார்த்தீங்க அப்படின்னா, கசப்பாகவே நம்ம எப்பயுமே இருக்கும்போது, இல்லை அடுத்தவங்கள நம்ம பார்க்கும்போது எப்பயுமே கோபமாக எரிச்சலாகவே இருக்கும்போது கத்தரால் நம்ம கூட இருக்கவே முடியாது. ஒரு வசனம் படிக்கலாம், 2 Corinthians 13:11. கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாக இருங்கள், நச்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தியாக இருங்கள், சமாதானமாக இருங்கள், அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோட கூட இருப்பார். இந்த வசனத்தில் அப்படியே அழகாக எழுதியிருக்காங்க, ஆண்டவர் நம்ம கூட இருக்கோன்னா நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்றத அதில் வந்து எல்லாமே அடங்கிடுச்சு. சமாதானமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, நச்சீர் பொருந்துங்க, இந்த மாதிரி எல்லாமே அடங்கிடுச்சு. இதெல்லாம் நம்ம செய்யும் போது நிச்சயமாக ஆண்டவர் நம்ம கூடயே இருப்பார். ஒரு முறை ஒரு சின்ன சாட்சி கூட ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. எப்படின்னா, அவங்க வெளிநாட்டில் உள்ள ஒரு கப்பல், வெளிநாட்டு கப்பல் தான் அவங்க. அவங்க வந்து எப்படின்னா, ரெண்டு அவங்களுடைய வீட்டில் வந்து அப்பப்போ புறா வந்து இருக்குமா, அதாவது நம்ம கிறிஸ்தவங்க வந்து புறா அப்படின்னாலே ஆவியானவர் தான் நம்ம வந்து சொல்லுவோம். அப்போ இந்த மாதிரி வந்து அப்பப்போ வந்து வந்து போகுமா. அப்போ ஒரு முறை அவங்க கணவன் மனைவிக்குள்ளே ரொம்ப வந்து சண்டை போட்டிருக்காங்க. இந்த சண்டை போடுற சவுண்டு வந்து கேட்டு அந்த புறா வந்து பறந்தே போயிடுச்சான். அதுக்கப்புறம் அவங்க நோட் பண்ணியிருக்காங்க, புறா வந்து வரவே இல்லை. அதுக்கப்புறம் தான் அவங்க தோணியிருக்கு, நம்ம சண்டை போட்டதுனால ஆவியானவர் நம்மளை விட்டு விலகி போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து ரெண்டு பேருமே சேர்ந்து நாங்கள் இனிமேல் சண்டை போட மாட்டோம், ஆவியானவரை எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணியிருக்காங்க. ஜோம் பண்ணக்கப்புறம் திரும்ப அந்த புறா வந்திருக்கு. அப்போ திரும்ப ஆவியானவர் வந்து எங்களோட வந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு சாட்சியாக வந்து பயந்து கொண்டாங்க. இதே மாதிரி நம்ம எப்பப்பெல்லாம் ஆவியானவரை துக்கப்படுத்துகிறோமோ அப்பப்பெல்லாம் ஆவியானவர் நம்மை விட்டு விலகி போய்விடுவார். ஆண்டவர் வந்து எப்பயுமே நம்ம கூட இருக்கணும் அப்படின்னா வந்து
நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மக்கிட்ட வந்து இந்த ஒரு விஷயம் இருக்கவே கூடாது. என்ன பண்ணால் வந்து நான் தான் எல்லா பகுதியிலையுமே இது நான் தான், உண்மையாலுமே ஆண்டவர் தான் உங்களுக்கு நமக்கு திறமா கொடுத்து அந்த இடத்துல நம்ம தான் இது பண்ணியிருந்தாலுமே அந்த இடத்துல இது என்னால் தான் ஆச்சு, இது நான் தான் அப்படிங்கிறது இல்லாமல் நம்ம தாவீதில் நம்ம சங்கீதக்காரர் பார்த்தோம் அப்படின்னா, சங்கீதத்தில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்துலேயுமே ஆண்டவர் வந்து முதன்மையாக வச்சுருக்காது. அது வந்து சாதாரண வாழ் கிடையாது, ஒரு ராஜாவாக இருக்கிறவர் எல்லாத்துலேயும் இது வரைக்கும் அவர் யுத்தத்தில் தோத்ததே கிடையாது. அப்படிப்பட்டதான ஒரு நபரே வந்து எல்லாமே ஆண்டவர் தான், உங்களுடைய பலத்தினால உங்களுடைய கிருபையினால உங்களால தான் எல்லாமே முடிஞ்சு அப்படின்னு சொல்லி அவ்வளோ வந்து எல்லாமே ஆண்டவருக்கே எல்லாமே கொடுக்கும் போது நம்மளும் வந்து எல்லா பகுதியிலையும் இது என்னுடைய திறமையினால தான் நடந்துச்சு அப்படின்னு இல்லாமல் இது ஆண்டவருடைய கிருபையினால் நடந்துச்சு, ஆண்டவருடைய இரக்கத்தினால என்னுடைய வாழ்க்கையில் இது கிடச்சிச்சு அப்படின்னு நம்ம சொல்லும் போது எப்பயுமே ஆண்டவர் நம்ம கூடியே இருப்பார். அடுத்து நம்ம கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா சுத்தம். இந்த சுத்தம்ன்றது ரொம்ப நம்ம வீடாக இருக்கட்டும், நம்ம சரீரமாக இருக்கட்டும், நம்முடைய இறுதியுமாக இருக்கட்டும், எல்லா பகுதியிலையும் நம்ம சுத்தமாக இருக்கணும். அப்போ தான் ஆண்டவர் நம்ம கூட இருப்பார். ஏன் அப்படின்னா பிசாசுக்கு வந்து ரொம்ப பிடிச்சது அசுத்தம். அசுத்தமான இடங்களில் தான் வந்து பிசாசு இருக்கும். அப்போ நம்ம இப்போ நாங்களே எங்களுடைய லைஃப்பில் ஃபீல் பண்ணிக்குவோம், சில நேரம் வீடு வந்து கச கச அப்படின்னு இருந்துச்சுன்னா ஆவியானை வந்து உணர்த்துவார், இதெல்லாம் நீட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. அப்போ அந்த மாதிரி நம்ம நீட் பண்ணும்போது திரும்ப ஆண்டவருடைய ப்ரெசன்ஸ் வந்து நமக்குள்ளே வர தெரியும். அதே இது வீடு ரொம்ப கச கசன்னு இப்போ இருட்டாக இருக்கிறது இந்த மாதிரி ரொம்ப இதாக இந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னா ஆண்டவருடைய ப்ரெசன்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்காது, ஆவியானவர் நம்ம கூட இருக்க மாட்டார். இது நிறைய ஊழியர்கள் வந்து சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். சுத்தமாக இருக்கும்போது நம்முடைய இருதயத்திலையும் சரி சரீரத்திலையும் சரி நம்ம இருக்கிற இடங்களையும் சரி சுத்தமாக இருக்கும்போது நிச்சயமாக கர்த்தர் நம்ம கூடயே இருப்பார். இந்தபடியும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஏன்னா நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஆசை, ஆண்டவர் வந்து எப்பயுமே நம்ம கூட இருக்கணும்னு. இந்த எப்பயுமே ஆண்டவர் நம்ம கூட இருக்கணும்னா இந்த ஒரு சில வழிகளை நம்ம பார்த்தோம். இதன்படி நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக ஆண்டர் எப்பயுமே நம்ம கூட இருப்பார். இந்த வீடியோ நீங்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒருவேளை அவங்களுக்கு இந்த சத்தியம் தேவைப்பட்டுச்சுன்னா அவங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.